அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது டாக்டர் நாராயண ரெட்டி கிட்ட உங்களுக்கு இருக்கிற பாலியல் சம்பந்தமான சந்தேகங்களை தீர்த்துக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கேள்விகளை அனுப்பி வைங்க ஆனால் எப்படி கேல்குலேஷன் பண்ண போகிறீங்க கல்யாணம் ஆனை பிறகு நீங்கள் த கர்ப்பம் தடுக்கிறமன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துனமுன்னா தேவைப்பட்ட அளவுக்கு இருக்க வேண்டிய சைஸ் என்னான்னா ஒரு பெண்ணுடைய ஜனன உறுப்பில் முதல் ரெண்டங்கத்தில் மட்டும்தான் ஒரு சில கண்டிஷன் இருக்குது மருத்துவ கண்டிஷன் பிறப்பு கோளாறுகள் ஹார்மோன் கோளாறுகள் ஆகையினால செக்ஸுன்றது வந்து என்றைக்கு உணர்ச்சி வசப்பட போகிறோமோ அப்போ தான் நம்ம பண்ண போகிறோம் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பண்ணுறப்ப பெருசா இருந்தாதான் செக்ஸ்ல முழுமையான இன்பம் கிடைக்குமா நிஜமாவே சைஸ் மேட்டரா உருப்பு சைஸ் எதுக்கு இங்கே காலப்படுறீங்க நீங்கள் என்ன ட்ரெஸ் அவுழ்த்துட்டா வெளியே போகிறீங்க ரோட்டில் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி தானே போகிறோம் பனியன் போடுறோம் ஷர்ட்டு போடுறோம் அண்டர்வேர் போடுறோம் பேண்ட்டு போடுறோம் சைஸ் பற்றி என்ன கவலை இப்போ இப்போ பாருங்கள் ஹேர் ஸ்டைலு ஒரு காத்த நிறைய முடியிருந்தது அதுக்கப்புறம் இப்போ ஹேர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன் இருக்கிற ஹேரே எடுத்துடுறாங்க இல்லையா பால்னஸ் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாறிட்டு வரும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துனோம்னா தேவைப்பட்ட அளவுக்கு இருக்க வேண்டிய சைஸ் என்னான்னா ரெண்டு அங்குலம் அல்லது அஞ்சு சென்டிமீட்டர் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பெண்ணுடைய ஜனன உறுப்பில் முதல் ரெண்டு அங்கத்தில் மட்டும்தான் உணர்ச்சி தரக்கூடிய நரம்புகள் இருக்குது ஆகினால அந்த ஏரியை கவர் பண்ணாலே போதும் இது நீங்கள் எவ்வளோ பெருசு வச்சுருக்கீங்கன்னு கிடையாது எவ்வளோ சாமர்த்தியமாக பண்ணுறதோ அதை பொறுத்து இருக்குது அதான் சொல்கிறேன் டெக்னிக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் வி காட் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேரை வந்து ஒரு கார் கொஞ்சம் அதில் எதாவது சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் ஐயோ என்னால் ஓட்ட முடியாது டிஃபெக்டிவ் காருன்னு சொல்லுவாங்க அதே ஒரு அனுபவசாரியான கார் டிரைவராக இருந்தால் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் கார் ஓட்டுவாங்க அதுதாங்க அந்த திறமை நம்ம கையில் இருக்குது உறுப்பில் கிடையாது எஸ் உறுப்பு சைஸ் தேவைப்படுது ஏன்னா உள்ளே போகணும் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் எந்த விதமான காலையும் பட வேணாம் போலி டாக்டரும் விளம்பரமும் நீங்கள் நம்ப வேணாம் அது நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் இன்னொன்று சொல்கிறேன் கடவுள் அல்லது உங்களை கடவுள் வேறு நம்பிக்கை இல்லைன்னா இயற்கையை சொல்லுங்கள் ஒரு ஆணை வந்து வயசுக்கு வந்த பிறகு ஒரு பொதுவாக பதினெட்டு வயசுன்னு சொல்லிக்கலாம் உடம்புல எந்த அவயமே அதுக்கு மேலே பெருசாகாது எது பெருசாகும் தப்ப எக்ஸசைஸ் பண்ணாமல் நிறையா சாப்பிட்ருந்தா வெயிட் கெயின் தான் வரும் மற்றபடி நம்ம கை விரல் பெருசாகுமா ஹைட் இன்க்ரீஸ் ஆகுமா முடியாது ஃபேஸ் பெருசாகமா ஆகாது அதே மாதிரி தான் உறுப்பும் பெருசாகாது பெருசு பண்ண முடியாது அப்படி ஒரு டாக்டர் யாராவது சொன்னான்னா அவங்கள ஏமாத்தான் தான் அர்த்தம் நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறது கிடையாது நம்ம பெட்ரூமில் உங்கள் பார்ட்னரை விட நீங்கள் செக்ஸில் ஈடுபடுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அதனால் அந்த கவரை தேவையில்லை ஆண்றுப்பு பெருசாக இருக்கிறவனுக்கும் செக்ஸ் பட்ச்கிட்ட வந்திருக்காங்க சாதாரணமாக இருக்கவனும் வந்திருக்காங்க அதனால் சைஸ் டஸ் நாட் மேட்டர் வாட் இம்பார்ட்டன்ஸ் இட் ஹவ் யூ மேக் யூஸ் ஆஃப் வாட் யூ காட் இட் இது புரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு சில கண்டிஷன் இருக்குது மருத்துவ கண்டிஷன் பிறப்பு கோளாறுகள் ஹார்மோன் கோளாறுகள் ஆகையனால மைக்ரோபினிஷன் சொல்லுவாங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் அது பெருசான பிறகு ரெண்டங்களும் கூட வராது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே டாக்டர் கண்டுபிடிச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரிப்படுத்துவாங்க என்ன பா பண்ணுவாங்கன்னா சமுதாயத்தில் சின்ன வயசை பற்றி கண்டுக்க மாட்டான் கல்யாணம் ஆரோட்டையா சந்தேகப்படுவாங்க அது விளம்பரம் போலி விளம்பரம் பார்த்த பிறகு சந்தேகம் வந்து மெஷர்மெண்ட் பண்ண ஆரம்பி வைக்காங்க அப்போ தான் சந்தேகம் வருது மற்றபடி எந்த கவலையும் படுவேனா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சில பேருக்கு மூக்கு பெருசாக இருக்கும் அதுனால அவங்க அதிகமாக சுவாசிக்க முடியாது அங்கே உடம்பு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் ஒருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி விருப்பத்தினை வந்த பிறகு ரெண்டங்களும் இருந்தால் போதும் அவருக்கோட பெண்ணை என்ன பண்ண சுத்தி கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி செக்ஸில் செயல்பட்டானா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு இன்பம் கிடைக்கும் இப்போ ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது பீரியட்ஸ் டைம்ல செக்ஸ் வச்சுக்கிறத ஒரு விஷயமா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு சரியானது இது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா என்ன பொறுத்த வரைக்கும் கர்ப்பத்தை தடுக்கணும இந்த கணக்கெல்லாம் ஒத்து வராதுங்க பீடிங் ஸ்டார்ட் ஆகோ அன்னைக்கு டே ஒன் ஆஃப் சைக்கிள் பொதுவாக பதினாலாம் தேதி ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆகும் இந்த கருமுட்டோடைய லைஃப் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆணுடைய உயிரினுக்கு லைஃப் வந்து ஃபார்ட்டி எயிட் டு செவன்டி டூ ஹவர்ஸ் ஆகையில்தான் சொல்கிறது வந்து அதுக்கு ஒரு வாரம் முந்தி ஒரு வாரம் பிறகு பதினாலாம் தேதிக்கு அந்த டைமில் நீங்கள் ஈடுபட்டால் டெஃபினட்டாக கர்ப்பம் போகிறதுக்கு சான்ஸுகள் அதிகம்னு சொல்கிறோம் ஆனால் இந்த கரெக்டாக இருபத்தெட்டு நாள் சைக்கிள் வரக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப கம்மி ஒரு எழுபது சதம் வரைக்கும் பெண்களுக்கு அந்த மாதிரி வராது ஒரு மாதம் முப்பத்தி ரெண்டு நாள் ஆகும் ஒரு மாதம் இருபத்தி ரெண்டு ஆகும் சொல்ல முடியாது அதனால் இப்படி கணக்கு போட்டிங்கன்னா சொல்ல முடியாது ரெண்டாவது அந்தளவுக்கு சென் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எத்தனை பேருங்க அவசரப்பட்டு தானே பண்ணுறாங்க செக்ஸுன்றது வந்து என்றைக்கு உணர்ச்சி வசப்பட போகிறோமோ அப்போ தான் நம்ம பண்ண போகிறோம் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பண்ணுறப்ப செக்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டே போயிடும் சளிச்சு போயிடும் அது மாதிரி யாரும் செய்ய மாட்டான் கல்யாணத்தை மீது இந்த மாதிரி பான் பண்ணிங்கன்னா சான்ஸ் கிடைக்கிறப்ப தானே சக்ஸஸ் வச்சுக்க முடியும் அவங்களால ஆனால் எப்படி கேல்குலேஷன் பண்ண போகிறீங்க கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் த கர்ப்பம் தடுக்கணுமுன்னா பல முறைகள் இருக்குது ஆண் உரை இருக்குது லூப் இருக்குது மற்றபடி எத்தனையோ இருக்குது கேப் இருக்குது கான்ட்ராசெப்டிவ் பிஸ் இருக்குது கான்ட்ராசெப்டிவ் க்ரீம்ஸ் இருக்குது எத்தனையோ இருக்குது அந்த இதுவோ சாதனைத்த பயன்படுத்துங்க இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணாதீங்க இது வரைக்கும் அந்த கேள்விக்கு இந்த வாரம் நான் பதில் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து சில பேருக்கு சந்தேகம் வரும் கேட்குறப்ப சந்தேகம் வராது கேட்டு முடித்த பிறகு அடுத்த நாள் தான் சந்தேகம் வரும் அதே யாராவது சொன்னான் எப்படி சந்தேகம் வருது இப்போ ஒரு வீடு கட்டினமுன்னா யார் கிட்டே போவீங்க இன்ஜினியர் கிட்டே போவீங்க கோர்ட்டில் கேஸ் போனோம்னா யார் கிட்டே போவீங்க இன்ஜினியர் அட்வகேட் அட்வொகேட் கிட்டே போவீங்க இல்லையா ஒரு பூஜை பண்ணமுன்னா பூஜார்கேட்ட போவீங்க ஆனால் செக்ஸை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தை இருக்கிறவன் என் கூட படித்தவன் படிக்காதவன் அவன் தான் நம்ம கைடு அவன் தான் டாக்டரு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டுக்கிறது என்ன கேட்டால் எல்லாரும் பேசுகிறான் சார் அது யார் எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் சொல்கிறான் அவனுடைய அறிவு அவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் ஒரு பழமாக இருக்கு இல்லையா ஒருத்தன் ஒரு ஏறி தான் ஆசைப்பட்டானா அவனுக்கு யார் கைடு ஒரு குருடனா அது எப்படி இருக்கும் இந்த மாதிரி தர்ம தர்மசந்தையும் வர்றான் தப்புன்னு நான் சொல்ல வரல அப்படி வந்தால் கூட நீங்கள் ஒன்றும் தயக்கப்பட வேணாம் ஆதான் சேனலுக்கு நீங்கள் கடிதம் போடுதுங்க இல்லைன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் கேள்விகள் நான் பதில் கொடுக்குறேன்